வீடியோல நண்டு எப்படி கிளீன் பண்றதுன்னு காமிச்சிருந்தேன், இப்ப எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். ஆனா நீங்க இதுல என்ன செய்யணும்னா, நண்டு கிளீன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதை ரெடி பண்ணிட்டு தான் நீங்க கிளீன் பண்ணணும், இல்லைன்னா நண்டு வந்து நம்ம ஊர்ல எல்லாம் ஊத்தி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க வந்து கிளீன் பண்றதுக்கு முன்னாடி அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு முடி அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கிலோ நண்டுக்கு நான் சொல்றேன் இப்ப கணக்கு. நீங்க வந்து உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க, ஆனா ஒரு கிலோ நண்டுக்கு அரை முடி தேங்காய் போதும். அதுக்கப்புறம் 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம உரப்புக்கு இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போறேன், மிளகாத்தூள் யூஸ் பண்ணல, அதனால 10 மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெள்ளைப்பூடு, மிளகு, சோம்பு. மிளகு வந்து மிளகாயோட மிளகு வந்து ரொம்ப நல்லதுங்கிறதுனால இது 10 மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஸ்பைசிக்காக நான் மிளகு போடுறேன். மிளகு வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. ஸோ நண்டே முதல்ல சளிக்கு நல்லதுங்கிறதுனால இதில் நான் மிளகு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றாம நார்மலாக ஒன்று அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது மட்டும் நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப வந்து எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிங்க. இது வதங்கும் போதே கொஞ்சம் இதுல வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான உப்பு, அதுல உங்களுக்கு எவ்வளவு உப்பு கரெக்டா பட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு மஞ்சத்தூளும் போட்டிங்கன்னா வெங்காயம் இந்த கழுவி சீக்கிரம் நல்லா வதங்கிடும். ஸோ அதுக்காக இதை முதல்ல ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கிரேவி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா ரொம்ப வந்து நைஸாகவும் இல்லாமல் நார்மலாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இதில் வந்து ஊற்றிடுங்க. இதை நல்லா அந்த பச்சை வாடை போக நல்லா வதக்கணும். இது வதங்கி நல்லா அந்த பச்சை வாடை போயிட்டு அந்த கிரே எண்ணெயெல்லாம் இதாகி வரும். அதுக்குள்ள நம்ம வந்து நண்டை கிளீன் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுட்டு அதை அப்படி இதெல்லாம் போட்டுற வேண்டியதான். இப்ப வந்து நண்டு கிரேவி பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு அந்த இது எண்ணெயெல்லாம் மேல வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பாருங்க, நண்டை வந்து நல்லா இந்த மாதிரி கிளீன் பண்ணி ஃபுல்லா பாருங்க, அந்த இதுவே இல்லாம நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நண்டை ஃபுல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இத வந்து இதுல போட்டுட்டு கிரேவில உப்பு வந்து நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வெங்காயம் வதங்கும் போது போட்ட உப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பத்துதா பத்தலையான்னு பார்த்துட்டு நீங்க எவ்வளவு தேவைப்படுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து கிரேவி ரொம்ப கெட்டியாச்சுன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி ஊட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதான். இதை போட்டுட்டு இப்படி நல்லா கிளறி விட்டுருங்க. நண்டு நல்லா வந்து அதை உள்ள இதாகணும். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்க மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டீங்கன்னா அது கொஞ்ச நேரம் வெந்து அது ஃபுல்லா நல்லா சாரணும், கொஞ்சம் அதோட மிக்ஸ் ஆகணும். பத்தலைன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்ப வந்து நண்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து செய்யறது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இதுல வந்து நீங்க காரத்துக்கு மட்டும் மிளகாயும் மிளகு மட்டும் உங்க அவங்கவுங்க இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். நான் வந்து பசங்க சாப்பிட்றதுனால நான் வந்து நார்மல் காரம் தான் போட்டிருக்கேன். நீங்க அதை விட இன்னும் நல்லா காரமா வேணும்னு நினைச்சீங்கன்னா மிளகு ஜாஸ்தியா சேர்த்துக்கோங்க. மிளகு ரொம்ப நல்லது, மிளகாய் விட மிளகாயை விட. ஸோ சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான் நண்டு கிரேவி. இதுதான் நண்டு கிரேவி. பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரெடியாயிருச்சு. இது எப்படி சாப்பிட்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நண்டு வந்து செய்யறது கூட பார்த்து செஞ்சிருவீங்க, ஆனா இது சாப்பிடறது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த வீடியோ சரி போடலாம் அப்படின்ட்டு ஒரு இது அந்த பாருங்க, அவ்வளவுதான்.
ரெண்டா எடுக்கணும், அப்புறம் இதா மூணா எடுத்தீங்கனாலே இந்த மாதிரி சதை எல்லாம் தனியா வந்துடும். இந்த மாதிரி கையை வச்சு இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சதை மட்டும் தனியா வந்துடும், இது தனியா வந்துடும். அதாவது பாருங்க, ரெண்டா உடைச்சிட்டேன். இதை வந்து இப்படி மறுபடியும் ஒரு ரெண்டா போய் நீங்க உடைச்சிங்கனாலே இந்த சதை ஃபுல்லா அப்படி வந்துடும். நீங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். இதெல்லாம் இப்படி எடுத்தீங்கனாலே நம்ம கையா விரலால பெருவிரலால எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்க சாப்பிட வேண்டியதுதான். கால் பாருங்க எப்படி நான் சொல்றேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டா உடைச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இதோட பல்லால வந்து இதோட இது வரைக்கும் கடிச்சிட்டீங்கனாலே நான் எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. பல்லுல வந்து தனியா இந்த மாதிரி கடிச்சிருங்க. இந்த பகுதியை மட்டும் கடிச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்குள்ள இதை லைட்டா பல்லுல வந்து இது பண்ணிட்டு இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா உள்ள உள்ளது இதுலயும் அது மாதிரி இந்த மாதிரி பாருங்க. எடுத்துட்டு உள்ள உள்ளது மட்டும் இப்படி தனியா வந்துடும், அவ்வளவுதான். இப்படிதான் சாப்பிடணும். நண்டுல வந்து இந்த தேவையில்லாத இந்த கனமான பகுதி எல்லாம் கடிச்சு எடுத்துட்டு இந்த நடு இருக்கும் பாத்தீங்களா, அதுல உள்ள இதை மட்டும் லைட்டா பல்லுல இது பண்ணிட்டு இந்த மாதிரி உடச்சு எடுத்தீங்கன்னா உள்ள வந்து அப்படி சதை அது அப்படி எடுத்துக்கலாம். மேல உள்ள ஓடை மட்டும் லைட்டா எடுக்கணும். இந்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அந்த சதை, அவ்வளவுதான். இதுவே வந்து பெரிய நண்டுனா நீங்க இன்னும் ஈஸியா எடுக்கலாம். சின்ன நண்டுங்கிறதுனால கால்ல வந்து இப்படிதான் எடுக்க முடியும், அவ்வளவுதான். இந்த மாதிரி எடுத்து நீங்க சாப்பிட்டுக்கலாம்.